வீட்லேயும் உங்களை நம்பலன்னு சொன்னீங்க. இந்த சமுதாயம் உங்களை நம்புது. அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா நல்லா யோசிச்சு பாருங்க. முதல்ல நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும். உண்மைன்றது சின்ன வார்த்தை தான், ஆனால் மிகப்பெரிய பயிற்சி. இனி நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நாளை கோர்ட்டில் மீட் பண்ணுவோம். நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்க நினைச்சோமே தவிர ஓட்டுக்கு காசு வாங்குற மாதிரி எதையும் புரிஞ்சு செய்யலண்ணே. இந்தாண்ணே, இந்த 5 லட்சத்தையும் நல்லதுக்கு பயன்படுத்திக்கோண்ணே. நாங்கள் உண்மையை மட்டும் தான் சொல்லுவோம். நாளைக்கு நம்ம தான் ஜெயிப்போம். நம்ம மாறல, மாறவும் மாட்டோம், ஜெயிக்கிறோம். உறவு செலிக்க பாருங்க, கரெக்டா கிழக்கு பக்கமா பொங்கி இருக்குது. ரெண்டு பேரும் இனிமே எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்ன, எங்க குடும்பத்தோட நாங்க சேரணும். எப்படியாவது அத்தையோட மனசை மாத்தி எங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்துடு சாமி. ஹல்க், அத்தைக்கும் கொஞ்சம் பால் எடுத்துட்டு போய் நான் கொடுத்துட்டு வந்துடுவா. அம்மா எவ்வளவு கோவத்துல இருக்காங்கன்னு உனக்கே தெரியும். வேண்டா கண்மணி, மனசு கஷ்டமாயிட்டோம். போய் பேசுறவ கையால தண்ணி வாங்கி குடிச்சாலும் அது விஷம்தான். யாரும் இங்க நிக்க கூடாது. என்ன மதிக்கிறவங்க உள்ள போங்க. ஏ மேகலா, போடி உள்ள. என்ன தனியா சொல்லணுமா?
சாரி அம்மில, சாரி. ஊருக்காகதான் ஒரே வீட்டுல இருக்கிறது. ஏதாவது காரணம் காட்டி சேரலாம்னு வந்த சும்மா இருக்க மாட்டா இந்த சர்க்குணம். எனக்கு என்ன சூடு சொரண இல்லன்னு நினைச்சியா? போடி போடிங்கிறல்ல. எதுக்குமா இப்படி கஷ்டப்படுற? தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்கிற. அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது நீ இவ்வளவுதானா? நீ ஆனத இல்லம்மா. நீ என்ன சாதாரண குடும்பத்து பொண்ணா? ஏன் பொண்ணு உன்னை உள்ள போக விட்டுருவனா? எல்லாம் நல்லபடியா நடக்குவானா? நீயா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எல்லாம் புரியுதுப்பா, ஆனா உள் மனசு ஏதோ சொல்லுது தப்பு நடக்க போதோன்னு பயமா இருக்கு. பிரெக்னண்டா இருக்கும்போது மூடு ஸ்விங் ஆறது சகஜம்மா. நீ கன்ஃபியூஸ் ஆகாம இரு, அப்பா எல்லாம் பாத்துக்குவாரு. சார், பசங்களை பார்த்து பேசியாச்சு. நமக்கு சாதகமா சாட்சி சொல்றேன்னு சொல்லிட்டாங்களா? விலைக்கு வாங்கிட்டீங்களா? கொடுத்துருக்கிறது 2 லட்சமா, படியாம இருப்பாங்களா? பணம் ஒரு விஷயமே இல்ல, முதல்ல லாயருக்கு ஃபோன் பண்ணு, நான் பேசணும். சார், நான் அப்பவே விஷயத்தை சொல்லிட்டேன் சார். நாங்க தான் சொன்னோம்ல, எவ்வளவு சின்ன விஷயம், இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு. லாயர் சார், சார் உங்ககிட்ட பேசணுமா? லவுட் ஸ்பீக்கர்ல போடு. என்ன லாயர் சார், இப்ப சந்தோஷமா? பெருமாள் எல்லாத்தையும் சொன்னானா? ரொம்ப சந்தோஷம் சார். பசங்களை விலைக்கு வாங்கின விஷயத்த அவர் போன் பண்ணி சொன்னாரு. இனி கேஸ பத்தின கவலையை விடுங்க. சட்டத்துல இருக்கிற ஹோட்டல இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வந்துடுறேன். ஆனா நீ கேஸ்ல ஜெயிச்சாச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அவங்களை தைரியமா இருக்க சொல்லுங்க. இது ஜெயிச்சிட்டு சொல்லுங்க, அப்புறம் கொண்டாடுவோம். ஓகே சார், வச்சிட்டுமா? ஓகே சார். என்ன நன்யா, இன்னும் நீ டென்ஷனாவே இருக்கிற மாதிரி இருக்கு. பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவ, இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆற? நீங்க எல்லாம் என்னதான் சொன்னாலும் என்னால கன்வின்ஸ் ஆக முடியல. ஏதோ என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. ஒன்னும் ஆகாது அனன்யா. குருஜி சொன்ன மாதிரி நமக்கு இது கெட்ட காலம். அனன்யா பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குதான் செய்யுது. குருஜி கிட்ட சொன்னா இதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அனன்யா, நாளைக்கு தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் வரும். நான் வர வைப்பேன், என்ன நம்பு. மேகலா, உன் கல்ச்சுரல்ஸ்க்கு நீ பிங்க் லிப்ஸ்டிக் கேட்டிருந்தல்ல, இத பாரு. புடிச்சிருந்தா அப்படியே ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிடு, சரியா? மாமா, உங்களுக்கு முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். உள்ள மிலிட்டரி உட்கார்ந்து இருக்குது, எனக்கு வேணாம். நீ போ 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 போ. 100 சரி. சுரேஷ் 350 சரி. அப்புறம் கந்தசாமி 550 சரி. அடுத்து சுமதி. என்னடி ஃபாத்திமா? ஏய், என்ன ஃபாத்திமா எவ்வளவு? ஃபாத்திமா 500. எல்லா கணக்கும் வந்தாச்சு? இல்ல, வந்துடுச்சத்த. சரி சரி, போ. ஏன் கண்மணி இவ்வளவு நேரம்? நம்ம கடைசி வரைக்கும் தனியாவே இருந்துருவோம் மகளுக்கு. என்னாச்சு, ஏன் இப்படி கேக்குற?
இப்ப என்ன வீட்டு ஒரு சின்ன சண்டை தானே, இதை விட பெரிய சண்டை எல்லாம் நிறைய குடும்பத்தில் நடந்திருக்கு. சேரணும்னு மனசு இருந்தா போதும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. அவங்க எல்லாரும் என்ன வெறுத்துட்டாங்களோன்னு பயமா இருக்கு. இனி எனக்கு நீங்க உங்களுக்கு நான் நாம அனாத மாதிரி வாழணுமா? அப்படி ஒரு வாழ்க்கையனால நினைச்சு பார்க்க கூட முடியாது. கண்மணி, உன்னை யாரும் வெறுக்க மாட்டாங்க, நீ ஏன் கற்பனை பண்ணிட்டு இருக்க? மாமாவுக்கு முறுக்கு, மேகலாக்கு லிப்ஸ்டிக், எனக்கு வாங்குறப்ப சுமதிக்கு கொஞ்சம் பூனு, வழக்கமா நான் கடைக்கு போறப்ப அவங்களுக்கும் ஏதாவது வாங்குற மாதிரிதான் இன்னைக்கும் வாங்கிட்டு வந்த. யாரும் என்கிட்ட வாங்கிக்கல தெரியுமா? நான் உங்களை கல்யாணம் பண்ணதுல இருந்து இந்த வீட்டுல வெறும் சண்டை சச்சரவுதான். நேத்துதான் முதல் இரவே நடந்தது, அதுக்குள்ள வீடு பெருஞ்சிருச்சு. ஒருவேளை என் ராசினாலதான் இப்படி எல்லாம் நடக்குதா? என்னாலதான் இந்த குடும்பம் இப்படி பிரிஞ்சிடுச்சா? கண்மணி, என் நெஞ்சு தொட்டு சொல்றேன், நீ வரலன்னா நானும் என் குடும்பமும் சுகாசினி கையில சிக்கி சின்னவிண்ணமாயிருப்போம். எங்களை காப்பாத்துறதுக்காக நீ சொன்ன சின்ன சின்ன பொய்யே எங்களை பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்கு. என்ன பண்றது, பொய்யேன்னு இருந்தா அது ஒரு நாள் வெளியில வந்துதான் ஆகணும். ஆனா இதை மட்டும் சேர்ந்து தைரியமா கடந்துட்டோம்னா இனி நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே வராது. கண்மணி, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே இப்படி எல்லாம் சொல்றீங்க? இப்ப என்ன, உனக்கு அம்மாவை சமாதானப்படுத்தணும், எல்லாரோடையும் ஒன்னா சேரணும், அதானே? கொஞ்சம் டைம் கொடு. கர்ப்பம்னு நீ சொன்னா எல்லா பிரச்சனையுமே சீக்கிரம் சரியாயிடும். கண்மணி, நான் சொன்னதுதான் ஒரே வழி. அதுக்கப்புறம் பாரு அம்மா உன்னை எப்படி தாங்குறாங்கன்னு. கண்மணி, பொண்ணு பார்க்க வர்றப்பவே பெத்த அம்மாவை தள்ளி வைக்கணும்னு சொல்ற பொண்ணுங்க இங்க, குடும்பத்தோட சேர்த்து வைன்னு சொல்ற நீ எங்க? இந்த நல்ல குணத்துக்காகவே சொல்றேன், உனக்கு எப்பவுமே நல்லது தான் நடக்கும். அது வரைக்கும் உனக்கு எல்லாமே நான் தான். இந்த ஹல்க்கு உன்னை நெஞ்சுக்குள்ள வச்சு பத்திரமா பார்த்துப்பேன், சரியா? அனன்யா கேஸ் ஹியரிங் வருது, படபடப்பா இருக்குமே, நெஞ்சு ஏதாவது வலிச்சா சொல்லுங்க. அக்கறையில கேட்க மாட்டான்னு தெரியும், ஆனா வழக்கத்தை விட திமிரு கொஞ்சம் அதிகமா இருக்கு. நேர்மை இருக்கிற இடத்துல திமிரு தெரிஞ்சா தப்பு இல்லைங்க. உங்களுக்கு ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், இந்த அனன்யா கேஸை எதிர்த்து திருதான் வாதாடுறான், தெரியும்ல? அட, உங்களுக்கு தெரியாம எப்படி இருக்கும்? எங்களை வேவு பாக்குறது தானே உங்களோட முழு நேர வேலை. உன் பையனுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். லண்டன்ல படிக்க வச்சாலும் என் வீட்டுல வேலை பார்த்தவளுக்கு வக்கீல் ஆகணும்னு நம்ம தலையில எழுதியிருக்கு. என் பணத்துல படிச்சு என்னையே மடக்க பாக்குறான். இதல்லவா நீதி, இதல்லவா தர்மம்? கோடாலி காம்பு கேள்விப்பட்டது இல்லையா? அதான் மறத்து வெட்டுமே. அப்படிதான் இதுவும். எங்க அதர்மம் அதிகமாகுதோ அதை அழிக்க அங்கிருந்துதான் ஆயுதம் உருவாகும். ஏன் திருவும் அப்படிதான். உங்க ஆட்டத்தை அடக்க பிறந்தவன். இதெல்லாம் எந்த காலத்துல எழுதுனது? இது கலிகாலம், இந்த கலிவர்தனோட காலம். இங்க பணம் இருக்கிறவன் சொல்றதுதான் நீதி, பதவியில் இருக்கிறவன் செய்யறதுதான் தர்மம். நாங்க என்ன செய்யறோமோ அதான் சட்டம். உலகத்தோட பொதுமொழி என்னன்னு தெரியுமா? பணம். அந்த பணத்தால எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். இத்தனை வருஷம் என் கூட வாழ்ந்துருக்க, உனக்கு இது கூட தெரியல, உன் பையனுக்கு சொல்லி புரியவை.
என்னத்த சொல்லி என்ன? உன் பையன் தலைவிதி எடுக்கிற முதல் கேஸ்லயே மண்ண கவனன்னு இருக்கு. இப்படி திமிரா நினைச்சுக்கிட்டே இருங்க, அப்பதான் தோக்கறப்ப இந்த முகத்துல கலவரம் தெரியும். நீங்க தலை குனிஞ்சு நிக்கிறப்போ தலை நிமிந்து நான் உங்க பக்கத்துல இருந்து ரசிப்பேன். உன் பையன் என் வழியில சிந்திச்சு என்னையே மடக்கிறதா நினைக்கிறான். நான் அப்ப அவனுக்கு யோசிக்க கத்து கொடுத்ததே நான் தான். என்ன மாதிரி யோசிப்பேன் அவன மாதிரி யோசிப்பேன். அடுத்த பொறி கோர்ட்ல பறக்கும். பையனுக்கு ஆறுதல் சொல்ல ரெடியா இரு. நான் போய் நிம்மதியா தூங்குறேன். குட் நைட். அம்மா, ஏமா இங்க நிக்கிறீங்க? உள்ள வாங்க. ஆனந்தி, நீ நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சு உன்னை நீயே வளர்த்துக்கிட்டவ. இது நான் உனக்கு பண்ற அட்வைஸ் இல்ல, ஏதோ சொல்லணும்னு தோணுது. அதான் அம்மா, நீங்க சொல்லாம எனக்கு வேற யார் சொல்லுவாங்க? என்னை கண்டிக்கவோ அறிவுரை சொல்லவோ யாராவது இருக்க மாட்டாங்களான்னு நான் ஏங்கி இருக்கேன். சொல்லுங்கம்மா. பெருசா ஒண்ணும் இல்ல ஆனந்தி. நாம போட்ட சபதத்துல நாம ஜெயிக்கணும். கலிவர்தனுக்கு முன்னாடி நாம வளர்ந்து காட்டணுங்கிறதுலாம் சரிதான். ஆனா இது எல்லாத்தையும் விட குடும்ப வாழ்க்கையில ஒரு பொண்ணுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சந்தோஷமும் உனக்கு கிடைக்கணும். என்னமா சொல்றீங்க? மாப்பிள்ளையும் நீயும் எப்பவும் ஓட்டமா ஓடிட்டு இருக்கீங்கம்மா. அடிக்கடி நின்னு நிதானமா உங்க வாழ்க்கையையும் ரசிச்சு வாழுங்க. ஏன்னா இந்த வயசை விட்டா வாழறதுக்கு அப்புறம் வேற எதுவுமே இருக்காதுமா. அம்மா சொல்றது கேளுமா. சரிம்மா, எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் சந்தோஷமா இருப்போம், நம்புங்க. சரி, நீ போய் தூங்குமா. பணங்கள் கண்டு தூக்கலாம் போட்டிருக்கேன். காபி பித்தம் தூக்கத்தை கெடுக்கும். பணங்கள் கண்டு உடம்புக்கு குளிர்ச்சி. நீங்க படிச்சுக்கிட்டே குடிக்கலாம், குடிச்சுக்கிட்டே படுக்கலாம். தூக்கம் வந்து அப்படியே தூங்கிடலாம். ஏதோ விளையாட்டுக்கு தான் சொல்றீங்கன்னு நினைச்சேன். கடைசியில போட்டு கொடுத்துருக்கீங்களா மாமா? ஆமா மாப்பிள்ள, டெய்லி தருவேன். குட் நைட் மாமா. குட் நைட் மா. குட் நைட் பா. முத்து மாதிரி என்ன ஸ்கூல் பையனா மாத்திட்டீங்களா? சொன்னாலும் சொல்லலைனாலும் திரு இந்த வீட்டு மூத்த சின்ன பிள்ளை தானே. பத்துக்கு பத்து வீட்டில் தான் பாசம் நிறைய இருக்கும்னு சொல்லாமல் சொல்லிட்டு போகிறாரு. வீடு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ பெருசாக இருக்கோ அங்கே உறவுகளும் மனங்களும் தனித்தனியாக தான் இருக்கும். இதுதான் உண்மை. சரி ஆனந்தி, நீ படு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கா. இப்படி வந்துரு. நீங்கள் தூங்கலையே திரு. தூங்குறதா? நாளைக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட்டு, நிறைய நோட்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. நீ தூங்க, இப்படி வந்துரு, வா. ஜெயிச்சிருவோம்மா திரு. என்ன ஃபர்ஸ்ட் டைம் ஆர்கியூ பண்ண போகிறேன், தோத்துருன்னு பயப்படுறியா? உன்னோட திரு கான்ஃபிடென்ட் அண்ட் ஸ்ட்ராங், நிச்சயமா நம்ம ஜெயிப்போம். என் திரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும். சரி சரி, நான் டிஸ்டர்ப் பண்ணல, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். நான் உங்களை பார்த்துட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. உன் கண்ணை பார்த்தா வேலை எப்படி ஓடும்? குறும்பு பண்ண தான் தோணும். நீ போய் படுப்போம். லாயர் சாரோட கண்டிஷன்லாம் பலமா இருக்கு. Yes, I said go and sleep. என்ன பார்க்கற? என்ன படிக்கிறீங்கன்னு பார்த்தேன். அதெல்லாம் நான் படிச்சுக்கிறேன். நீ முதல்ல படுத்து தூங்கு போ. லைட் ஒன் ஆஃப் பண்ணிட்டுமா? நைட் லாம்ப் யூஸ் பண்ணிக்கிறேன். லைட்டை பற்றிலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. என் திரு இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும். நான் எப்படி தூங்குறேன், நீங்கள் படிங்க.